பள்ளிக்கூடத்திற்கு போக விடாமல் குழந்தை ஒருவரை ஆளுநர் திருமணம் செய்தது அம்பலம். கல்லூரி மாணவிகளோ பள்ளிக்கூட மாணவிகளோ ஆளுநர் மாளிகை செல்வதை தவிர்க்கலாம் என எச்சரிக்கை. 2018 நிர்மலாதேவி விவகாரம் போல மீண்டும் தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் புதிய பிரச்சனைகள். குழந்தையை திருமணம் செய்த ஆளுநர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா, இல்லை நியாயமான IPS அதிகாரி ஒருவரை களங்கப்படுத்த முயற்சியா, எது உண்மை? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறுது. அதில் மாணவ மாணவிகளோட ஆளுநர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்துகிறார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள்லாம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியெலாம் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்கும், ஆனால் அது பெரிய லெவலில் செய்தி ஆகாது. ஆனால் நம்முடைய ஆளுநர் RN ரவி நடத்தக்கூடிய கலந்துரையாடல்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட்டு, பிரச்சனைகளுக்குரிய கண்டென்ட்டு, அதுவும் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு, அதுவும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்கள் உடைய கண்டென்ட்டு ஒவ்வொன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வெளியான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, இளம் வயதில் திருமணம் செய்து கொண்டவன் நான் அப்படிங்கிற வார்த்தையை அவரே பதிவு பண்ணியிருக்கிறதா செய்தி சேனல்களில் செய்தியாக வெளியாகிருக்கு, பேப்பர்ஸ்லையும் செய்தியாக வெளியாகிருக்கு. இப்போது என்ன விஷயம்னா, என்னுடைய திருமணம் குழந்தை திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தையை நானே பதிவு பண்ணுறேன். எனது மனைவி கல்லூரி சென்றது இல்லை அப்படின்னு சொல்கிறார். என் வாழ்க்கையில் பக்கபலமாக மட்டுமே இருக்கிறார். படிக்காத மனைவி உலகத்தையே எதிர்க்கக்கூடிய திறனை எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். குழந்தை திருமணம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பேசுபொருளாக எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே 18 வயதுக்கு மேற்பட்ட அவங்க தான் வந்து 18 வயதை தாண்டினவங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக அடிப்படை மாதிரி, 21 வயது நிரம்பிய ஒரு பெண்மை தான் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறத விட சனாத அதர்மம் சொல்லலாம். அந்த வகையில் அவங்களுடைய கோட்பாடு அப்படிங்கிறது அவங்க வயதுக்கு வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் குழந்தைகளை திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறை. அந்த வகையில் தான் சிதம்பரம் தீட்சகர்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு RN ரவி. சிதம்பரம் தீட்சகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க தான் அந்த இடத்துல வந்து கோயிலில் இருக்காங்கங்கிறதுனால இத்தனை தலைக்கட்டுக்கு இத்தனை ரூபா அப்படின்னு சிதம்பரம் தீட்சிகர்கள், சிதம்பரத்தில் வரக்கூடிய நம்ம போடுறோம்ல காசு, நடத்துகிறவள விழா அப்போ கொடுக்குறவள காசு, அதெல்லாம் அவங்களே பிரிச்சுப்பாங்க. அப்படி 300 தலைக்கட்டு சிதம்பரம் தீட்சகர்கள் குடும்பத்தில் இருக்குன்னா, வேகமாக ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா 301வது தலைக்கட்டாக மாறிடுது. அதனால தான் சிதம்பரம் தீட்சகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 வயது வந்து ஒரு பையன் வர்றான் அப்படின்னா, இல்லை 8 வயதில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த 10-க்கும் 8-க்கும் முடிச்சு போட்டு விட்டு அவங்கள வந்து டைரெக்டாக வந்து இன்னொரு குடும்பத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அந்த குழந்தைய. அப்போது பாலியல் சீண்டலும் பாலியல் ரீதியான தொந்தரவும் அந்த குழந்தைங்களுக்கு இயற்கையிலேயே இருக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக அரசு இந்த பிரச்சனையை, DMK கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை திருமணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதையும், நீ கொடுக்குற கணக்கெல்லாம் கவர்மெண்ட் வாங்கிக்க முடியாது, கணக்கை வந்து நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் சொன்னதன் அடிப்படையிலையும், அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னதுனாலையும் பெரிய லெவலில் குரல் எழுப்பி தன்னுடைய சுய கட்டுப்பாடுகள் எல்லாம் இழந்து தொடர்ந்து சமூகத்துக்கு விரோதமான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய சிதம்பரம் தீட்சகர்களை தமிழக அரசு வந்து கேள்வி கேட்கும் போது தான் பிரச்சனை வெடிக்குது. அதுக்கு ஆளுநர் பெரிய அளவில் சிதம்பரம் தீட்சகர்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாருன்னா, இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டது உண்மையா இல்லையா அப்படின்னு. இருவிரல் பரிசோதனை நடத்தினது தப்பான், அப்படி நடந்ததா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அந்த இருவிரல் பரிசோதனைக்கு முன்னாடி ஒரு குழந்தைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும்போது அவன் பாலியல் தொந்தரவு செய்யலாமா? பாலியல் தொந்தரவு செய்கிறதுக்கு அனுமதியா? இருவிரல் பரிசோதனை பண்ணுறதை பற்றி பெரிய லெவலில் கவலைப்படுறார் ஆளுநர். அது மட்டும் இல்லாமல் தானே குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டதை ஒத்துக்கிட்டாரு ஆளுநர். அப்போது குழந்தை திருமணம் செய்தது தவறு அப்படிங்கும்போது ஆளுநர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு. என்னுடைய மனைவி படிக்காதவள் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறார். அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை,
ஆனா படிக்காத பள்ளிக்கூடமே போகாத மனைவிதான் உலகத்தையே எதிர்க்கக்கூடிய திறன் படைத்தவள்னு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட அவர் சொல்றாரு. அப்ப என்ன, படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போ, அவன் உனைய வச்சு நல்லா பார்த்துக்குவான், அவன் உலகத்தையே எதிர்க்கக்கூடிய திறனை நீ கொடு, நீ படிக்காத, நீ படித்த அப்படின்னா உன்னால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிற்போக்குத்தனமான விஷயத்தை மாணவிய மாணவிகள்கிட்ட அவர் புகுத்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த என் பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படு பாதகமான ஒரு விஷயம். ஒரு ஆளுநர் ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு தான் இவங்கெல்லாம் வந்து ஆறாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலின் பேரில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து போஸ்டிங் கிடைக்குதா, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இவங்க இப்படி தான் போகிறாங்கன்னு நம்ம சொல்லலை, ஆனால் இப்படி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. யார் யாரெல்லாம் எங்கெங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்குண்டான புத்திக்குள்ள அந்த கேவலமான சிந்தனையும் புகுத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படிக்காத மனைவி தரக்கூடிய உபதேசத்தின் மூலியமாக தான் இன்றைக்கி நான் உலகத்தையே எதிர்க்கக்கூடிய, எப்படி டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய திறனே வந்து அவங்களுடைய படிக்காத மனைவி கொடுக்கக்கூடிய தைரியம் தான் அப்படின்னு சொல்கிறார். மாணவிய மாணவிகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து ஆளுநர் மாளிகை பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தையை திருமணம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் குழந்தைகளை பாதுகாப்பாக அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல கேட்க வேண்டிய பயம் இருக்குது. இது பயத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது அவ்வளவு பறந்து விரிந்த இடம், அப்போது போகக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு 2018 ஒரு உதாரணமே நடந்தது. தேவாங்கூர் கலைக்கல்லூரி அருப்புக்கோட்டை பக்கம் இருக்குது, விருதுநகர் மாவட்டம். அங்கே நிர்மலா தேவி அப்படிங்கிற பேராசிரியை கல்லூரி மாணவிகளை வளைச்சி போட்டு அவங்கக்கிட்ட, அந்த சின்ன குழந்தைங்கக்கிட்ட, நீ வந்து பாலியல் தொழிலில் நான் யார் யார்கிட்டலாம் சொல்கிறனோ அவங்க கூடலாம் போய் இருந்த அப்படின்னா உனக்கு நினைத்து பார்க்க முடியாத பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த குழந்தைங்க அதுக்கு சம்மதிக்கலை, மேலும் பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி அது பெரிய லெவலில் பிரச்சனையாகும்போது கவர்மெண்ட் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்து அதை வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வருது. என்னென்னா, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் சந்தானம் தலைமையில் இந்த விசாரணை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு ஆளுநர் மாளிகை டப்புன்னு உள்ளே என்றாரு. எப்பா, இது வந்து காலேஜில் நடந்த பிரச்சனை, அது பொது பிரச்சனை, அது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, அப்போ போலீஸ் தானே விசாரணை நடக்கணும், ஆளுநர் மாளிகை எதுக்கு உள்ளே வராங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லையா, ஆளுநர் மாளிகை எதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆளுநர் மாளிகையும் இந்த ஆடியோ விவகாரத்துலேயும் அந்த நிர்மலா தேவி விவகாரத்துலேயும் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது. கடைசியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறவர் மேலே பெரிய லெவலில் குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் இந்த மாணவிகளுக்கிட்ட நடத்தின பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவும் பெரிய லெவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விவரம் போய் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இடமாற்றம் செய்கிறாங்க, பதவியை விட்டு தூக்குறாங்க, தமிழ்நாட்டை விட்டு அடித்து துரத்தப்படுறாங்க. இப்படி பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலே ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆளுநர் மாளிகையில் இன்றைக்கி ஆர் என் ரவி பேசின பேச்சு அப்படிங்கிறது அவர் யார் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கியிருக்குங்கிறதுனால கல்லூரி மாணவிகளோ பள்ளி மாணவிகளோ ஆளுநர் மாளிகைக்கு தயவு செய்து போகாதீங்க அப்படிங்கிறத எச்சரிக்கையோடு பதிவு பண்ணுறோம். அவர் நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னொருத்தவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும்போதோ வெளியிடங்களுக்கு அனுப்பும்போதோ நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஒரு பறந்து விரிந்த ஒரு சிறைக்குள்ள போய் அகப்பட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சியில் பீகார் மாணவிகளும் கலந்துக்கிட்டாங்க. அப்போது ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் பதிவு பண்ணுறார். தமிழா சமஸ்கிருதமா மூத்த மொழி, எது மூத்த மொழி அப்படிங்கிறதும் எது பழமையான மொழி அப்படிங்கிறதும் இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படலை, அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். செம்மொழி அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட மொழி தான் தமிழ்மொழி.
அப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ்மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு பல மொழிகள்லாம் இருக்குது. கல் தோன்றிடுச்சு மண் தோன்றலாம், அதுக்கு முன்னாடியே தமிழ்மொழி தோன்றிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல், நம்முடைய பாரம்பரியம் தெரியாமல், வரலாறு தெரியாமல், திராவிடம்னா என்னன்னு தெரியாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆர்என் ரவி விஷம பிரச்சாரத்தை பண்ணுறார். அவருடைய புத்திக்குள்ளே உரைக்கிற மாதிரி, ஆளுநர் ரவிக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன், சமஸ்கிருதம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் படித்ததை வச்சு ஆளுநருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. தமிழா சமஸ்கிருதமானு கேள்வி கேட்டிருக்கீங்க, எது மூத்த மொழின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. சமஸ்கிருதம் எப்போ வந்தது தெரியுமா, தமிழ் எப்போ வந்தது தெரியுமா? ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கும்போது மகன் கேட்குறான், அப்பா அந்த ஆரிய படையெடுப்புங்கிறாங்களேப்பா அது உண்மையா அப்படின்னு. டே ஆரிய படையெடுப்புலாம் கிடையாதுரா மகனே, அது வந்து ஆரியர்களுடைய வருகை. அவங்க ஆரியர்களும் கிடையாதுரா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தவன், அதனால் வந்து அவனுக்கு ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவங்களாம் சொல்லி விட்டாங்க. அவன் வந்து ஜெர்மன்லேருந்து வந்தாங்கப்பா, மூக்கெல்லாம் புடப்பாக இருக்கும், காதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும், என்ன கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ஜெர்மன் ட்ரெஸ்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிற, அவங்களாம் அப்போ நம்ம ஆளுங்க கிடையாதா அப்படின்னா, இல்லைப்பா அவங்க வந்து கரெக்டாக 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கப்பா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க அவங்க அப்படின்னு. இல்லைப்பா அவங்க தான் மூத்தவங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. என்னப்பா நீ பொய் சொல்லாதப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுக்கு அந்த அப்பா எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டா, சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று இருந்தது, அது திராவிட நாகரிகம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதுலாம் இங்கே தமிழர்களுடைய நாகரிகத்தை ஒட்டி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போது இந்தியா முழுவதுமே தமிழர்கள் பறஞ்சு விருந்து கிடந்தாங்க அப்படிங்கிறதும், வெளியிலேருந்து வந்த சின்ன சின்ன இனக்குழுக்கள் அவங்க பேசின மொழியை வச்சு அங்கங்கே வந்து மொழிகள் பிறந்ததுனும், நாடுகளை பிடிக்க வந்தவங்க அங்கங்கே நாடுகள் பிரிஞ்சு இதே நாட்டில் வளமான நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய மொழிகளை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அவங்களுடைய அரபு மொழி வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி, அதே மாதிரி ஜெய்ப்பூரில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவங்க வந்த சின்ன சின்ன இலக்குழுக்கள் அவங்கவுங்க வாழ்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டமும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தது. ஆனால் இந்த வளமான இந்தியாவை பார்த்த உடனே மத்திய கிழக்கு ஆசியாவிலேருந்து வந்தவங்க தான் ஆரியர்கள்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏய் பொய் பொய்யா சொல்லாத பிரசாத் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் கொடுத்தா தான் சரியாக வரும். ஏன்னா நீங்களாம் வந்து உலகத்திலே பழமையான வேண்டா பெருமைக்குரிய வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொன்னால் அப்படின்னா ப்ரூஃப் கொடுன்னு கேட்பாங்க. 500-600 ஆண்டுகளை வரலாறு வச்சுருக்கவன்லாம் உலகத்தில் நான் தான் பெரியாள்னு சொல்லுவான், அதை வந்து அவங்கெல்லாம் பெருமையாக கொண்டாடுவாங்க. உலகத்திலே நீ தான்டா பெரியாள், தமிழன் தமிழன் தான்டா பெரியாள்னு மாட்ட போய் சொன்னோம் அப்படின்னா, இல்லை நான் பெரியவனா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் கொடுன்னு கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2017 ஜூன் 17 ஹிந்து பேப்பரில் வெளியான செய்தி ஒன்று, அந்த செய்தியை வச்சு நான் சொல்கிறேன். டோனி ஜோசப் அப்படிங்கிறவர் எழுதின வார்த்தைகளை தான் ஆர்டிக்கலாக வெளியிட்டாங்க ஹிந்து பேப்பர். அதில் ஹவு ஜெனட்டிக் இஸ் செட்டிங் த ஆரியன் மைக்ரேஷன் இன் டிபேட் அப்படின்னு அந்த வார்த்தையை மையப்படுத்தி அவர் எழுதின விஷயங்களை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆர்என் ரவி அவர்களே அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 16,000 பேரோட மரபணுவை சோதனை பண்ணியிருக்காங்க. 16,000 பேரோட மரபணுவை சோதனை பண்ணதில் ஆரியர்களுடைய படையெடுப்பு கிடையாது, ஆரியர்களோட வருகை அப்படின்னு அவர் சொல்கிறார். படையெடுப்பு அப்படிங்கிறது வேறு, அது வந்து படை பண்ணி எடுத்து வர்றது ரைட்டா, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு ஆனால் ஆரியர்களுடைய வருகை தான் ரைட்டா. 1500-2000 ஆண்டுக்குள்ளே தான் ஆரியர்களே இங்கே வந்திருக்கணும். அப்படின்னா சரியாக வந்து 3500 ஆண்டுலேருந்து 4000 ஆண்டுக்குள்ளே தான் ஆரியர்கள் அதாவது அந்த பிராமணர்கள் வந்து உள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது மத்திய கிழக்காசியாவிலேருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனத்தினுடைய இடம்பெயர்வு அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு இனக்குழுக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடங்களுக்கு இடம்பெயர்வாங்க. இடம்பெயர்ந்து அந்த இடத்துல வந்து நல்லா இருக்குது, ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றை ஒற்றிய நாகரிகம் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வளர்ந்த நாகரிகங்களும் அப்படி வளர்ந்த இனக்குழுக்கள் தான் அந்த ஆற்றை ஒத்தி வாழ்வாங்க. அப்படி நம்ம இந்தியாவில் வந்து சிந்து நதிக்கரை ஓரத்துலேருந்து வந்தவங்க இருக்காங்க, கங்கை நதி ஓரத்துலேருந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க, யமுனை நதிக்கரை ஓரத்துலேருந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க. இப்படி பல்வேறு இனக்குழுக்கள் தன்னுடைய இனத்தையும் அதற்கான மொழியையும் உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படி தான் மொழி பிறந்துச்சு. ஒரு இனம் இருக்குது, அந்த இனத்துக்கு முக்கியமான ஒரு தேவை கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் அடிப்படையில் தான் மொழி பிறந்தது. இன்றைக்கி ஆளுநர் தமிழா சமஸ்கிருதமா அப்படின்னு கேட்குறாருல,
தமிழ்தான் மூத்த மொழி அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பேசின விஷயங்கள்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா, எல்லாமே தமிழில் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆதிசிவனார் நேரடியாக வந்து இங்கே 63 தடவை வந்து திருவிளையாடல் பண்ண வரலாறுகளும் இருக்குது. அது எல்லாமே தமிழில் தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு நாயன்மார்கள் எல்லாருமே இங்கே தமிழில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. அப்படி உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களும் எங்களுடைய இனம்தான் உலகத்திலேயே பெருசு அப்படிங்கிறத கீழடியும் ஆதிச்சநல்லூரும் நடந்த அகழ்வாய்வு மூலியமாகவும் சொல்லியாச்சு. கரப்பாலையும் முகஞ்சதாராலையும் வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாகவும் சொல்லியாச்சு. ஸோ இதை விட வந்து பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை. ஆனால் சமஸ்கிருதம் இப்போ தான் வந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம சொல்லலைங்க, டேனி ஜோசப் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மொழி பிறந்ததே தமிழில் இருந்து வழங்கப்பட்ட கிருதம் தான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி தமிழ்லேருந்து வழங்கப்பட்ட கிருதம்னா, இப்போ சமைச்சு கொடுக்குற மாதிரி அவன் அங்கேருந்து வரக்கூடியவனுக்கு அவன் வந்து ஜெர்மன் ரேஸுங்கிறதுனால இங்கே பேசக்கூடியவங்களுடைய மொழி புரியலை அப்படிங்கிறதுனால சமைத்து வழங்கப்பட்ட மொழிக்கு பேர் தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறாங்க. ஸோ கிருதம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ சமைத்து கொடுக்கப்பட்ட மொழிங்கிறதுனால சமஸ் அப்படின்னு வந்தது. அதனால தான் இன்னைக்கு நிறையா பேர் சமஸ் அப்படிங்கிற பேரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் எல்லாமே பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தோட தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக வேலையை செய்கிறாங்க. ஏன் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய கூட்டம் தானேங்க ஆரியப்பட்டான்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்குழுக்கு பேர் வச்சாங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே தான் இருக்கணும் அப்படிங்கிறத மற்ற இனக்குழுக்கெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் கருவறைக்குள்ள, எது நம்மளுடைய மெயினான விஷயமோ, கோயில் தான் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவிலான அடையாளம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கோயிலே வேணாம் அப்படின்னு பெரியார் பெரிய அளவில் போராடுறாரு அப்படின்னா, அதுக்கு காரணமே கோயிலை வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் அடிமைப்படுத்தினாங்க, சாதி வாரியாக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தினாங்கிறதுனால தான் பெரியார் முன் வச்சது கடவுள் முறுப்பு கொள்கை அப்படிங்கிறது. அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தேவனைய பாவாணர் அவர்கள் எழுதிய புத்தகங்களில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், சமைத்து கொடுக்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது. தொடர்ந்து நம்முடைய வரலாறுகளையும் திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே தேவநேய பாவாணர் அவர்கள் எழுதின புத்தகங்களில் இருந்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். இதை தயவுசெய்து ஆர் என் ரவி அவர்கள், தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்களை அதை வாங்கி கொடுங்க, படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி வந்த பார்ப்பனர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் சமைச்சு வழங்கப்பட்ட 4000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த மொழி தான் சமஸ்கிருதம், நம்மளால் கொடுக்கப்பட்ட மொழி தான். ஸோ நாக்கு பெறலை அப்படிங்கிறதுனால அவங்க வச்சுருக்கக்கூடிய பாஷையும் நமக்கும் புரியலை அப்படிங்கிறதுனால அந்த பயலுக்கு வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்த அந்த மாடு மேய்ச்சிட்டு வந்த பசங்களுக்கு, குடும்பி வச்சுட்டு இருந்த பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். ரைட்டா, ஆனால் எதுக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அவன் நல்லா சிகப்பாக இருக்கான், இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் இவ்வளோ சிகப்பாக இல்லை, நல்லா ஹைட்டாக இல்லை. ஸோ வந்து சிகப்பாக இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டாங்கிற கதையை இன்ன வரைக்கும் நம்ம நாள் நம்பிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஒரு இனம் நம்மளுடைய இனம் அப்படிங்கிறது கருப்பு, ரைட்டா? அப்போது நம்ம கருப்பு அப்படிங்கிறது எதிர்த்திறத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிராளி சிகப்பாக இருக்கும்போது அவனுடைய அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யுங்கிறது அடிப்படையில் சிகப்பை பார்த்து விழுந்த நம்ம தொடர்ந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து கோயிலில் கூட்டுற பெருக்க வேலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோயில் கருவறைக்குள்ளேயே அவன் போய் உக்காந்துட்டாங்கிறது வேறு விஷயம். சிவிசிவம் ஐயா கூட இடையில வந்து பேசும்போது சூப்பராக சில விஷயங்கள் சொல்லுவார். பழனி கோயிலில் இன்றைக்கி தமிழில் குடமுழுக்கு பண்ணக்கூடாதுங்கிற அர்ச்சகர்கள் ரெண்டு பேரை வந்து அவன் பிழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் அர்ச்சகர்களை நியமிக்கணும்னு சொல்லும்போது, ஓ ஆகமம் அதுக்கு தடைங்கிற, ஆகமோங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை தாண்டான்னு சொல்லிட்டு கொந்தளிப்பார். பழனி கோயிலில் பண்டாரங்கள் தாயா உட்காந்துருந்தாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அவனை துரத்தி அடித்ததே பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்களோட சூழ்ச்சியால் தான் இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் வந்து, அவர் பேர் என்ன, திருமலை நாயக்கர் காலத்தில் ராமப்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவருடைய திருமலை நாயக்கருடைய அந்த இடத்துல இருந்து பழனி கோயிலுக்கு நேரடியாக அவர் போகும்போது, அப்போ வந்து ராமப்பையர் வந்து டைரக்டாக அந்த பண்டாரங்கள்கிட்ட வந்து விபூதி வாங்கிறதுக்கு பெரிய லெவலில் சிரமமாக இருக்கிறதுனால, ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சதுனால பண்டாரங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு, யார் சாமிக்கு பூசை பண்ண பண்டாரங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு போகிறங்கிறவர் சித்தர், சித்தருடைய ஆகமத்தில் வந்து ஆகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகிசிவம் ஐயா சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அப்போ ஆகமம் அப்படிங்கிறதே இங்கே நாங்கள் வகுத்து கொடுத்தது தமிழில் உள்ள வார்த்தை, தமிழ் வார்த்தை அப்படிங்கும்போது அதை உன்னுடையதாக கைப்பற்றி முயற்சி செஞ்சு பெரிய லெவலில் டார்கெட் பண்ணி தமிழர்கள் எல்லாத்தையுமே கோயிலை விட்டு கருவறையை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு நீ போய் உட்காந்துட்ட, இன்றைக்கி அர்ச்சகர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கள உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய அந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் எதுக்குது அப்படிங்கிறதையும், தமிழர்கள் எல்லாரும் எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இஸ்லாமிய படையெடுப்புன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகளாக மாறி நிற்கிறாங்க.
ஸோ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி ஏகப்பட்ட இனக்குழுக்கள் நம்மளுடைய நாட்டுக்கு வந்தாங்க. அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நம்மளால் சமைச்சு வழங்கப்பட்ட சமஸ்கிருத மொழியை வச்சுக்கிட்டு என் கோயிலுக்குள்ளேயே என்னைய உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த பார்ப்பன கூட்டம் மட்டும்தான். அதுவும் உள்ளே போய் ஆதிக்கம் பண்ணிவிட்டு இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலையப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த நிற அடிப்படையில் இவங்க பிரித்து வைக்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது இவங்க ஏற்படுத்தின அந்த தாக்கம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவிலேருந்து. ஏன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த குழு அப்படிங்கிறது இவங்க வந்தாங்கள இந்த ரேஸ் அவங்க ஒரு நாட்டுக்கு மட்டும் போகல, வெவ்வேறு நாடுகளுக்கு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கூட்டம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து இந்த டோனி அப்படிங்கிறவர் எழுதின எழுத்துக்கள்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த நிறத்தை வச்சு அவங்க உலகம் முழுவதும் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. கருப்பு இனத்தவர்களுக்கு எதிராக அந்த வெள்ளை சமூகத்தினர் இனத்தவர்கள் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வை விதைச்ச நம்மகிட்ட இருந்து மொழியை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்மளையே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆர் என் ரவி வரலாறு தெரியாமல் ஒரு ஆளுநர் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழா சமஸ்கிருதமா அப்படின்னு எங்களோடலாம் உங்களை ஒப்பிடுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளே கிடையாது. உங்களுக்கு ஒரு மொழி கொடுத்துருக்கோம், அதை நீ ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, இவ்வளோ நாள் எங்களுக்கு வேறு வேலை இருந்தது, கருவறையில் வந்து நுழையாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து என்னுடைய உரிமையை கேட்டு நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வழிவிடு, எங்களை வாழ விடு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்கிறோமே தவிர நீ எங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கோங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் தொடர்ந்து வந்து ஒரு ஏதோ ஒரு குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆர் என் ரவி பேசக்கூடிய விஷயங்களை தமிழ்நாடும் கண்டிக்குது, தமிழர்களும் கண்டிக்கிறாங்க, பிரசாத் சிக்னேச்சரும் கண்டிக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.